Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் லிவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கூட சின்ன சின்ன டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு மட்டன் லிவர் வாங்கியிருக்கேன். இப்போது இதை 2 தடவை நார்மல் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த லிவர் கூட இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவு பசும் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை தொடவே கூடாது. இந்த மாதிரி பசும் பாலில் அந்த லிவர் ஊறுறனால அந்த லிவரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளிவந்துடும். ப்ளஸ் அந்த லிவர் நல்லா சாஃப்டாகவும் டெண்டராகவும் மாறிடும். அந்த மெயின் காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பசும் பாலில் லிவரை ஊற வைக்க சொல்கிறேன். இப்போது அரை மணி நேரம் கழித்து அந்த லிவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மல் தண்ணியில். இப்போது அந்த லிவர் கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுத்தடுத்த ஸ்டெப் செய்ய ஆரம்பிக்கணும். மட்டன் லிவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மட்டன் லிவர் ரொம்ப பிடிக்கும். மட்டன் லிவர்லேயே நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செய்யலாம். ஃப்ரை பண்ணலாம், இந்த மாதிரி மசாலா பண்ணலாம், கிரேவி பண்ணலாம். இந்த மாதிரி மட்டன் லிவர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை லைட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 5 டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் மட்டன் லிவர் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த லிவர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். எல்லா லிவர்ஸும் கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அந்த லிவர்லேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது அந்த லிவரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணி அந்த ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆனியன் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆனியன் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம லிவர்லேயும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் கவனமாக காரம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொதிச்ச பின்னாடி தான் நம்ம மட்டன் லிவர் ஆட் பண்ணணும். இப்போது மசாலா நல்லா கொதிக்குது, இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் லிவர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் லிவர் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாம் ட்ரை ஆகணும், அது ஃபுல்லாக அந்த லிவர் கூட கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா கலர் எல்லாம் மாறி அந்த மசாலா ஃபுல்லாக அந்த லிவரில் ஒட்டி இருக்குது, நல்லா ட்ரையாக வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மல்லியிலை ஆட் பண்ணி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் லிவர் ரெடி. இப்போ கொஞ்சமாக மல்லியிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மட்டன் லிவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் லிவர் மசாலா மட்டும் இருந்தால் போதும், ஒரு ரசம் சாதம் வச்சு கூட சூப்பராக சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.